ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீ சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருவாட்டு குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கருவாடு, எண்ணெய் உங்கள் தேவையான அளவு, கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், வெங்காயம் 6-7 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 4 கட் பண்ணிக்கிட்டு கத்திரிக்காய் ஒரு 6-7 கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மொச்சக்காயை நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். புளி, உப்பு, மஞ்சத்தூள், பூண்டை உரித்து வச்சுக்கலாம். உரித்து நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு குண்டானில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம் கொஞ்சம் கோல்ட் கலராக மாறினதுக்கப்புறம் நம்ம பூண்டை வந்து நசுக்கி வறுத்து வச்சுருக்கோம். நசுக்கின பூண்டை போட்டு நல்லா அது கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கோல்டு கலர் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா கோல்டு கலர் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தான் அதனோட டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் வதங்கிறதுக்கு கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு அதையும் கலரி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் கலரி விட்டுக்கோங்க. நீச்சு வாட வராமல் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா போட்டுட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வதங்க வதங்க டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மொச்சக்காய், அந்த மொச்சக்காயையும் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதையும் கலரி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு கத்திரிக்காயெலாம் வெந்து வர்றதுக்காக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி கொதி வர்றதுக்காக விட்டுடுங்க. நல்லா கொதி வருதா பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா வத்தி கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கருவாடு ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கருவாடு இழைஞ்சிடும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.